நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மராட்டி மாநிலத்தில் ஓடூர் ரயிலில் பெண் ஒருவருக்கு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. இந்த பாலியல் பலாத்காரம் நடக்கும்போது கூட இருந்த பயணிகள்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த சம்பவம் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு. மும்பையில் கல்யாணிலேருந்து தகாருக்கு செல்லக்கூடிய இடையில் ரயிலில் நைட்டு 11 மணிக்கு ஒரு பெண் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் கூட்டம் அதிகமாக இல்லை. அந்த நேரத்தில் அந்த பெண் கூட இருந்தவர் ஒருத்தவர் அந்த பெண்ணுக்கிட்ட திடீர்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுட்டார். வாக்குவாதம் முற்றி போய் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரத்துக்கு உண்டாக்கி அவங்க ஆடையெல்லாம் கிழிச்சிருக்காரு. மட்டும் இல்லாமல் கழுத்தை நிறுத்து கொலைக்கும் முயற்சி பண்ணியிருக்காரு. திடீரென்று அந்த பெண் என்ன செய்வது தெரியாமல் ரொம்பவும் தவிச்சு போயிருக்காங்க. ஆனால் அவங்க கூட இருந்த பயணிகள் யாருமே அவங்களை காப்பாற்ற முன் வரவில்லை. எல்லோருமே அவங்க செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறது தான் ஆர்வம் காட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு பயனாளி மட்டும் காவல்துறைக்கு கால் பண்ணதுனால அந்த இடத்துக்கு போலீஸார் விரைந்து வந்து அந்த பெண் அவர்கிட்டருந்து காப்பாற்றிருக்காங்க. விசாரணையில் என்ன தெரிய வந்ததுன்னா அந்த நபர் அந்த பெண்ணுக்கு பணம் தர வேண்டியது இருக்குது. அந்த பணம் கேட்கும்போது வாக்குவாதத்தில் அது சண்டையாக முத்திருக்கு. சண்டை கொஞ்சம் நேரத்தில் பாலியல் பலாத்காரமும் மாறி உள்ளது. அதே டைமில் கொலை முயற்சிக்கும் உண்டாக்கி உள்ளது. ஸோ இந்த சம்பவத்தில் யாரும் காப்பாற்ற வரல அப்படின்றத ஒரு சோகமான விஷயம். அந்த வீடியோவை பாருங்கள். இதுதான் அந்த வீடியோ. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.